மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 2022-23 ஆண்டிலே 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட தொன்மையான திருக்கோயில்களுக்கென்று ரூபாய் 100 கோடியை இந்த மானிய கோரிக்கையிலே அரசு நிதியாக ஒதுக்கீடு செய்திருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக இன்று காலை ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சக்தீஸ்வரர் என்ற திருக்கோயிலுடைய 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அந்த திருக்கோயிலுடைய பாலாலய பூஜையில் நானும் துறையினுடைய ஆணையாளர் குமரகுருபன் அவர்களும் பங்கேற்றோம். அதைத் தொடர்ந்து அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயிலுடைய திருத்தேர் வடம்பிழித்து இழுக்கின்ற பணியை மேற்கொண்டு அந்த திருக்கோயிலையும் முழுமையாக ஆய்வு செய்தோம். அதைத் தொடர்ந்து அர்த்தநாரீஸ்வரர் திருப்பெயரில் தொடங்கப்பட்டிருக்கின்ற இந்து சமய அறநிலையத்துறையின் கல்லூரிக்கு சென்று ஆய்வினை மேற்கொண்டோம். அதைத் தொடர்ந்து மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோயிலே வீர வசந்த ராயர் மண்டபத்தினுடைய திருப்பணிகளுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கின்ற அந்த கற்களை பார்வையிட்டு திருக்கோயிலுக்கு சொந்தமான பசுமடம் மற்றும் தென்னந்தோப்பு ஆகிய பராமரிப்புகள் குறித்து ஆய்வு செய்து அதை முடித்து மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோயில் சாமி தரிசனம் முடிவுற்று அந்த திருக்கோயிலே வெகு விரைவில் தொடங்கப்பட இருக்கின்ற திருப்பணிகள் குறித்து நானும் துறையினுடைய செயலாளர் சந்திரமோகன் அவர்களும் துறையினுடைய ஆணையாளர் குமரகுருபன் அவர்களும் அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் மூர்த்தி அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்களும் சக்கார் கருமுத்து கண்ணன் அவர்களும் முழுமையாக திருக்கோயிலை சுற்றி பார்த்து திருப்பணிகள் மேற்கொள்ள வேண்டிய பணிகளையும் வீர வசந்தராயர் மண்டபத்துடைய கட்டுமான பணிகள் தொடங்குவது குறித்தும் ஆய்வினை மேற்கொண்டோம். அதைத் தொடர்ந்து எங்களுடைய முழு அன்பை பெற்ற ஜீயர் அவர்களை சந்தித்து அவரோடு இணைந்து ஆண்டாள் தாயாரை தரிசித்து விட்டு இன்று இரவு திருச்செந்தூர் செல்கிறோம். நாளை காலை திருச்செந்தூர் திருக்கோயிலே முழுமையாக பக்தர்கள் வருவதற்குண்டான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகின்ற ஆய்வுப் பணியில் மேற்கொள்ளுகிறோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு இந்து சமய அறநிலையத்துடைய 2022-23 அறிவிப்பெண் 15 12 திருக்கோயில்களில் அம்மன் திருக்கோயில்களில் 108 மகளிர்கள் பங்கேற்கின்ற விளக்கு பூஜை நடைபெறும் என்று அறிவித்திருந்தோம். அந்த அறிவிப்புக்கிணங்க நாளை தினம் மாலை குலசேகரப்பட்டினம் திருக்கோயிலில் நாளை மாலை இந்த திருவிளக்கு பூஜையை தொடங்கி வைக்க உள்ளோம். அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அன்பிற்கினிய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பங்கேற்கிறார்கள். 12 திருக்கோயில்களிலும் ஆங்காங்கு இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அந்த திருவிளக்கு பூஜையை தொடங்கி வைக்க உள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து தேர் விபத்து நடந்திருக்கு, இப்போ 5 நாளுக்கு முன்னர் 2 பேர் இறந்துருக்கு, இது தொடர்ந்து நடக்குது, என்ன நடவடிக்கை இருக்கு? துறையை பொறுத்தளவில் முழுமையாக அந்த தேர் வைபவத்திற்கு முன்பு பொதுப்பணித்துறையிடம் அனுமதி பெற்றிருக்கின்றோம், மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதியை பெற்றிருக்கின்றோம். எதிர்பாராத விதமாக நடந்த இந்த விபத்து என்பது உண்மையிலேயே பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. முதலமைச்சர் கூட அது குறித்து உடனடியாக அந்த மாவட்டத்துடைய நிர்வாகத்தை பார்த்து வருகின்ற மாவட்ட அமைச்சர் அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை அவர்களிடம் நேரடியாக செல்ல சொல்லியிருக்கின்றார். அங்கே இருக்கின்ற கழக மாவட்ட செயலாளரை பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு சென்று அவர்களை சந்தித்து ஆறுதல் கூற சொல்லியிருக்கிறார். மேலும் விபத்தில் காயமடைந்திருக்கின்ற 3 நபர்களுடைய நிலைமை குறித்து விசாரித்து அவர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளித்து விலைமதிக்க முடியாத அந்த உயிர்களை காப்பாற்றுவதற்கும் உத்தரவிட்டிருக்கின்றார். தொடர்ந்து துறையை பொறுத்தளவில் இந்த விபத்துகள் நடைபெறுவது மாத்திரமல்ல, விபத்துகளுக்கு முன்கூட்டியே அனைத்து ஆக்கப்பூர்வமான பணிகளையும் மேற்கொண்டு தான் வருகிறோம். முழுமையாக அரசினுடைய விதிகள் என்னென்ன இருக்கின்றதோ அதையெல்லாம் முழுமையாக பின்பற்றுகின்றோம். எதிர்பாராமல் நடக்கின்ற இந்த விபத்துகள் மென்மேலும் நடைபெறாமல் இருப்பதற்கு இன்னும் தீவிரமாக நடைமுறைகளை கடைபிடிப்பது, தேர் வருகின்ற அந்த பாதைகளை செப்பனிடுவது, தேர்களுக்குண்டான சிரத்தன்மையை மேலும் ஆய்வு என்பது ஒரு கட்டம் என்பதில்லாமல் 2-3 கட்டங்களாக அந்த ஆய்வை மேற்கொள்வது என்று பல புதிய யுக்திகளோடு
இதன் பிறகு இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறாமல் இருப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் வருத்தத்தோடு எங்களை கண்டிப்புடன் இதில் இருக்க சொல்லியிருக்கின்றார். ஆகவே மேற்கொண்டு நடைபெறுகின்ற இது போன்ற சம்பவங்களில் எந்த விதமான மன வருத்தம் அடைகின்ற சம்பவங்கள் நடைபெறாத இருப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் இந்து சமயத்தை மேற்கொள்ளும். இன்று காலையில் கூட நாங்கள் அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயிலுடைய தேரை வடம் பிடித்து தான் இழுத்து வந்தோம். நல்ல நிலையில் தான் அந்த தேரை இழுத்து வந்த பிறகு கூட தொடர்ந்து தேர் நல்ல நிலையில் நிலையை அடைந்ததா என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டே தான் இருந்தோம். எல்லாம் வல்ல இறைவனும் இயற்கையும் இது போன்ற விபத்துகள் இனி நடைபெறாமல் இருப்பதற்கு பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு இந்து சமய நலத்துறை, காவல்துறை, வருவாய்த்துறை, அதேபோல் மின்சாரத்துறை, பொதுப்பணித்துறை அனைத்தும் ஒருங்கிணைந்து முழு மூச்சோடு தேர் விபத்தில் நடைபெறாமல் இருப்பதற்கு பொதுமக்களும் ஒத்துழைப்போடு அனைத்தும் கண்காணிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சமீப காலமாக சமயம் சமயமார்ந்த வழிபாட்டினை மையமாக வைத்து ஒரு சில மடாதிபதிகளும் ஆதீனங்களும் அரசுக்கு எதிராக கருத்துக்களை தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள். இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதற்கு ஏற்கனவே நாங்கள் பதிலை சொல்லிவிட்டோம். ஒரு சிலரால் ஒட்டுமொத்தமாக நாம் அனைவரையும் குறை சொல்ல முடியாது. நம்முடைய ஜீயர் கூட பல கோரிக்கைகளை இந்த திருக்கோயில் சார்ந்து வைக்கிறார். அதற்கு உடனடியாக நாம் செவிசாய்த்து அதற்குண்டான ஆக்கப்பூர்வமான பணிகளை மேற்கொள்கிறோம். நல்ல சிரித்த முகத்தோடு பிரசாதத்தை தந்தார், உட்கொண்டோம், உடனே வந்து சாமி தரிசனம் செய்தார். இதுபோன்று நல்ல சுமூகமான நிலையிலும் இருக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். இதுபோன்ற தேவையற்ற சர்ச்சைகளுக்குண்டான கருத்துக்களை கூறுபவர்கள் இருக்கின்றார்கள். அனைவரையும் அணைத்து செல்கின்ற ஆட்சிதான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தலைமையில் அமைந்திருக்கின்ற இந்து சமய நலத்துறை. அவரும் வருங்காலங்களில் இந்த ஆட்சியை பற்றி நல்ல கருத்துக்களை கூறுகின்ற ஒரு நல்ல சுமூகமான ஒரு நல்ல சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. பழனியில் வந்து ஆராய்ச்சி எடுப்பதற்கு கூட உரிமை இல்லை என்று சென்ற முறை வந்த மன்னார்குடி ஜீயர் அவர்கள் புகார் தெரிவித்தார். அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஜீயர்களை பொறுத்தளவில், ஆதீனங்களை பொறுத்தளவில், சமய வழிபாடு ஈடுபடுபவர்களை பொறுத்தளவில் முடிந்த அளவிற்கு அவருடைய மரியாதை அனைத்து கோயிலும் கிடைக்கின்றது. அப்படி ஏதாவது நடந்திருந்தால் வருகின்ற காலகட்டங்களில் அப்படி எந்த பிரச்சனையும் நடைபெறாமல் பார்த்து கொள்வதற்கு துறையினுடைய அனைத்து அலுவலர்களுக்கும் அறிவுரை வழங்கப்படும். ஆண்டாள் திருமக்குளம் ரொம்ப மோசமாக இருக்கு சார். ஆண்டாள் திருமக்குளம் இல்லை, அது நம்முடைய ஜீயர் அவர் நம்முடைய கவனத்தில் கொண்டு வந்திருக்கிறார். அது ஏற்கனவே அதற்குண்டான எஸ்டிமேட் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. 98 லட்சம் ரூபாய் என்று அதற்கு டெண்டரும் கோரப்பட்டிருக்கின்றது. திருக்கோயில் நிதியிலிருந்து செய்வதா அல்லது இந்து சமய அறநிலையத்துறையினுடைய ஆணையாளருடைய பொது நிதியிலிருந்து செய்வதா என்று முடிவு எடுக்கப்பட வேண்டியது இருக்கிறது. முடிவு எடுக்கப்பட்டு உடனடியாக அந்த திருக்குளத்தை நம்முடைய ஜீயர் விரும்புகிறபடி அது புனரமைத்து சீரமைத்து தரப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் எதுனா கேட்குறீங்களா? அவர் பாசிட்டிவாக சொல்லுவாருன்னு கேட்க மாட்டீங்க. கோயில் இல்லங்களில் வந்து 400 கோடி வடபழனி கோயில் மீட்டிங்க, அதே மாதிரி திருப்பி நடவடிக்கை தொடரணுமா சார்? தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் திருக்கோயில் நிலமீட்புக்கென்று ஒரு புத்தகத்தை ஏற்படுத்தி வழங்கியிருக்கின்றோம். அந்த திருக்கோயில் நிலமீட்பில் 1560 கோடி ரூபாய் அளவிற்கு அந்த நிலமீட்பு 2560 கோடி ரூபாய் அளவிற்கு அந்த நிலங்களை மீட்டதனுடைய அந்த முழு விவரங்களையும் அந்த புத்தகத்திலே அச்சிட்டு வெளியிட்டிருக்கின்றோம். ஊடகத்துறையினருக்கும் அந்த புத்தகத்தை வழங்கியிருக்கின்றோம். அது முடிந்த பிறகு அந்த அறிவிப்புக்கு பிறகு தற்போது 100 கோடிக்கு மேல் நிலங்களை மீட்டிருக்கின்றோம். தொடர்ந்து இந்த நிலமீட்பு வேட்டை என்பது தொடரும். ஆக்கிரமிப்பாளர்கள் யாராக இருந்தாலும் இறைவன் சொத்து இறைவனுக்கே என்ற மந்திரத்தின்படி, தாரக மந்திரத்தின்படி ஆக்கிரமிப்பில் இருப்பவர்களை அகற்றுவதற்குண்டான பணி இந்து சமய அறநிலையத்துறை தொடர்ந்து மேற்கொள்ளும். அடிப்படை வசதிகள் கண்டிப்பாக என்னென்ன என்று சுட்டிக்காட்டினால் அதை நிவர்த்தி செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். முதல் கட்டமாக முதுலை கோயில்கள் என்று கருதப்படுகின்ற 48 திருக்கோயில்களில் அதிக எண்ணிக்கையில் பக்தர்கள் வருகின்ற அந்த திருக்கோயில்களில் அடுத்த ஆண்டு மானிய கோரிக்கைக்குள் கழிப்பிட வசதி, பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கின்றார். அதற்குண்டான அடிப்படை பணிகள் துவங்கி இருக்கின்றது. வெகு விரைவில் அடுத்த ஆண்டு மானிய கோரிக்கைக்கு முன்பாக அனைத்து திருக்கோயில்களிலும் கழிவுநீர் வசதி, அதேபோல் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் ஏற்படுத்தி தரப்படும் என்ற உறுதியை மாண்புமிகு முதலமைச்சரிடம் இந்து சமய அறநிலையத்துறை வைத்திருக்கின்றது. அதை நிச்சயம் நிறைவேற்றி காட்டுவோம்.